Hello friends, welcome and welcome to GOMU'S kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஓமப்பொடி. ஓமப்பொடிக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். கால் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுல 1/3 கப் வந்து அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் ஓமம். ஓமத்தை கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் இந்த கடலை மாவை சேர்த்துறேன். இந்த அரிசி மாவையும் இதிலேயே சேர்த்துறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம். இந்த ஓம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சுடு தண்ணியில், அதையும் இதில் சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டால் போதும். ரொம்ப விட்டோம்னா ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பினஸ்லேருந்து உடைய ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா, அப்படி பிடிச்சா வரணும், உதுத்து விட்டா உதுத்து விட்டுறலாம். அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு, விரல் வச்சு அமுக்கணும்னா அது உள்ளே போகிற அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இருக்கட்டும். இந்த மாவு பிசைகிறதுக்கு 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. நான் வந்து இன்னைக்கு இந்த முறுக்கு வழக்கு எடுத்திருக்கேன். இந்த சில்லு போட்டிருக்கேன். உள்ள எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அடுப்பில் போட்டு புளிஞ்சு எடுத்துடலாம்.
எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. இப்போ இதை கொஞ்சோண்டு போட்டோடனே மேல் எழுவி வந்துருச்சுன்னா நல்லா ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ புளிஞ்சிடலாம். புளியும்போது எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிம் பண்ணிடுங்க. டக்குன்னு வந்துடும், அதனால் வந்து அப்படி திருப்பி போட்டு உடனே எடுத்துடலாம். நம்ம இப்போ எடுத்துடுறேன். அடுத்தது உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறேன். இது மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லா இதையும் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளவு ஓமப்பொடி வந்திருக்கு பாருங்கள். நெய் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது. இதை அமுக்குனாலே அப்படியே நொறுங்கிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு சிம்லேயே வச்சு செய்யுங்க, சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. பாருங்க எப்படி இருக்குன்னு. அமுக்கணுன்னே அப்படியே இதாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.